ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மேகா சமையல். இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமாக பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் பெப்பர், ஒரு ஸ்பூன் சீரகம், ஹாஃப் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அஞ்சு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். பெப்பர் சிக்கனுக்கு பெப்பர் காரம் தான் தூக்கலாக இருக்கணும், அதனால் வரமிளகாய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதனால தான் நான் இந்த காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கலர் கொடுக்குன்றதுனால நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவும் விட வேண்டாம். நாங்கள் மீகாஸ் மசாலான்ற நேமில் ஹோம்மேட் மசாலாஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லாதவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறவங்களால இந்த மாதிரி மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க ரெடிமேட் மசாலா இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு சமையல் முடிஞ்சிடும். அந்த மாதிரி தேவைப்பட்டவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். நாங்கள் இந்த சாம்பார் மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசாலா, மட்டன் சுக்கா மசாலா, இந்த மாதிரி மசாலாஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மசாலாவும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். தேவைன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க்லாம் நான் போட்டிருக்கேன். தேவையானவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பவுடர் பண்ணியாச்சுங்க. இதை நல்லா பவுடராக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டால் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் இதுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அரை கிலோ நாட்டுக்கோழி சிக்கனுங்க, இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் கொஞ்சம் வெந்துருச்சுங்க. வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். Thank you.
salt 1 spoon போட்டுக்கறங்க. மட்டும் மூடி போட்டு வச்சிரலாம். இந்த பெப்பர் சிக்கனை நல்ல சூடாக ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. சைட் டிஷ்கில் இருக்க சிக்கனை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த மசாலாவை பரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்குங்க. இட்லி தோசை கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இந்த இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை நாங்கள் சாதத்துக்கு தான் சைட் டிஷ்ஷாக வச்சு போகிறோன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரையானால் நம்ம சாதத்துக்கு பெட்டராக இருக்கும். இதில் இருக்க இந்த சிக்கன் பீசஸில் உள்ள மசில்ஸ்லாம் மட்டும் சதையை மட்டும் பிச்சு தனியாக எடுத்து பிரெட் டோஸ்ட் பண்ணி அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சாண்ட்விச் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிளகாய், ரெட் சில்லி, பெப்பர் எல்லாம் போட்டிருக்கோம். அருமையாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நல்லா பெப்பர் தூக்கில் காரசாரமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.